ஸோ ஹாய் கைஸ் நான் உங்களுக்கு திளந்த பாணி சென்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த எண்ணெய் மற்ற நிலையில் எப்படி இருப்பது அதற்குண்டான பயிற்சி நான் எப்படி மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு உண்டான வீடியோங்க ஏன் இந்த வீடியோ அப்படின்னு சொன்னால் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பிறவான நிலை என்பது இப்படி தான் அடையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு சில ஞானியர்களை பற்றி சொல்லியிருந்தேன் அப்போ அதுக்கு வந்து கீழே ரெண்டு பேர் கமெண்ட்டு வந்திருந்தது என்ன அப்படின்னு சொன்னால் அவர்கள் எல்லாருமே ஞானியர்கள் அவர்கள் எல்லாமே உயர்நிலை ஆன்மாக்கள் ஸோ அவர்களுக்கு அது சுலபமாக நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் நம்மளை போல பாமரர்கள் வந்து எப்படி இந்த ஒரு நிலையை அடைவது ஞானத்தை தேடி நாம் போகணுமா இல்லை ஞானம் நம்மளை தேடி வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இன்னொருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா நான் வந்து ஒரு குடும்ப பெண் எனக்கு வந்து நிறைய கடமைகள் அப்படிங்கிறது இருக்குது எல்லாத்தையும் விட்டு போட்டேனால இந்த நான் மட்டும் எல்லாத்தையும் விட்டு போட்டேன் சாமியார் மாதிரி எல்லாம் நல்லா போக முடியாது அப்போ நான் இருக்கக்கூடிய நிலையிலேயே இருந்து இந்த என்ன மற்ற நிலை அப்படிங்கிறத நான் எப்படி அடைவது இந்த முக்தி ஞானத்தை அடைவது எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க உண்மையிலுமே பார்க்கும் பொழுது இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமெல்லாம் கிடையாது ஒரே ஒரு லாஜிக்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் போதும் பாமரர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கி ஞானியர்களாக ஆயிருக்கிறாங்க ஸோ அந்த ஞான நிலை அடைவதற்கு முன்னதாக அவர்களும் ஒரு காலகட்டத்தில் பாமரர்களாக இருந்திருப்பார்கள் அப்போ அவங்க ஏதோ ஒரு பயிற்சியை இருந்திருக்கணும் என்னமோ ஒரு விஷயத்தை அவர்கள் புரிந்து கொண்டதுனால தான் இந்த மாறி அவர்கள் அந்த ஞானிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை அடைந்தார்கள் ஸோ இப்படி இருந்தவங்க தான் இங்கே போயிருக்காங்க ஸோ நம்ம இந்த இடத்துல இருக்கோன்னா நம்மளும் அந்த இடத்துக்கு போக முடியும் அப்போ அவர்கள் புரிந்து கொண்ட விஷயம் என்ன அப்படிங்கிறத நாமும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கேருந்து ஈஸியாக அந்த இடத்துக்கு போயிடலாம் அது என்னன்னு முதல்ல பார்ப்போம் அது என்னென்னு புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் இந்த எண்ணெய் மற்ற நிலையில் எப்படி இருக்கிறதுங்க ரொம்ப இழகுவாக நம்ம புரிஞ்சுக்கலாம் சரிங்களா என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு தெளிவுக்கு வந்து நம்ம வருவோமே ஏன் பிறக்கிறோம் இது இந்த ஒரு தெளிவு வந்துடுச்சுன்னா பிறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது புரிஞ்சிடும் அவ்வளோதான் பாசிட்டிவ் ஒன்று தெரிஞ்சிருச்சுன்னா நெகட்டிவ் என்னன்னு தெரிஞ்சிடும் இல்லை நெகட்டிவ் தெரிஞ்சுன்னா பாசிட்டிவ் தெரிஞ்சிடும் ஸோ ஏன் பிறக்கிறோம் இது தெரிஞ்சிட்டோம்னா பிறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியும் ரைட் ஏன் பிறக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்மளுடைய மனதினுடைய வேறுபாட்டினாலும் எண்ணங்கள் மேலெடுவதனால தான் நமக்கு பிறப்பு அப்படிங்கிறது ஏற்படுது இது ரொம்ப ப்ராக்டிக்கலாக நார்மல் லைஃப்பில் சொல்லுவோமா காலையில் எந்திரிக்கிறோம் ஏன் எந்திரிக்கிறோம் இந்த கேள்வி கேளுங்க காலையில் எந்திரிக்கிறோம் ஏன் எந்திரிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் ஒன்றா நம்மளுக்கு காலை கடன் கழிக்கிறதுக்காக எந்திரிக்க வேண்டியிருக்கும் இல்லை நமக்கு பசி எடுத்துருவோம் அதனால் எந்திரிக்க வேண்டியதாக இருக்கும் இல்லை நம்ம வந்து பள்ளிக்கூடம் போகணும் கல்லூரி போகணும் இல்லை வேலைக்கு போகணும் இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் இருக்கும் இப்போ ஏதோ ஒரு காரண காரியங்களுக்காக நான் காலையில் எந்திரிக்கிறேன் அவ்வளோ தான் இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் அடுத்தது வந்து நான் சாப்பிட்றேன் ஏன் சாப்பிட்றேன் ஒன்றா எனக்கு பசிக்கணும் இல்லை எனக்கு அது வாய்க்கு பிடிச்சிருக்கணும் இல்லை எனக்கு பார்த்தோன்னா ஆசையாக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள்னால நான் சாப்பிட்றேன் என்னுடைய உடலுக்கு தேம்பு அந்த மாதிரி நிறைய காரணங்கள் நம்ம வச்சுருப்போம் வேலைக்கு போகிறேன் ஏன் வேலைக்கு போகணும் ஸோ காசு சம்பாதிக்கணும் ஏன் வேலைக்கு போகணும் பிடிச்சதோ பிடிக்கலையோன்னா அந்த இடத்துக்கு போகணும் ஏன் அதுக்கு ஒரு சில காரண காரியங்கள் வச்சுருப்போம் சாயங்காலம் வரோம் தூங்குறோம் ஏன் தூங்குறோம் அதற்கு ஒரு சில காரணகாரியங்கள் வச்சுருப்போம் உடல் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அந்த மிஷினை வந்து ஆஃப் பண்ணுற மாதிரி என்னை வந்து கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ்டாக இருந்தால் தான் அடுத்த நாள் என்னுடைய சராசரியான செயல்பாடுகளை செய்ய முடியும் இந்த மாதிரி ஒரு சில காரணகாரியங்கள் வச்சுருப்போம் அப்போ அடுத்தது நம்ம உறவுகளை வந்து நம்ம ஏற்படுத்திக்கிறோம் நமக்கு வந்து பெட்ரோ கன்று விழிச்ச நாள்லேருந்து பெற்றோர் நம்மளுக்கு தெரியும் அந்த உறவுகள் தானாக நமக்கு வந்த உறவுகள் ஸோ அதனால் அது நம்மளாக ஏற்படுத்திக்கல அது அப்படி இருக்கட்டுமே பிறகு நமக்கு வந்து கணவனோ மனைவியோ வர்றாங்க அண்ணன் தம்பி அப்படிங்கிற உறவுகளை ஏற்படுத்திக்கிறோம் அடுத்தது பிள்ளைகள் அப்படிங்கிற உறவு அதுக்கப்புறம் உற்றார் சுற்றம்ங்கிற இந்த உறவுகள் எல்லாத்தையுமே ஏற்படுத்திக்கிறோம் அதுதான் உண்மைன்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையும் இப்படியே போயிட்டே இருக்குது இது எல்லாமே எதை தொட்டு நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்குன்னு ஒரு தேவை இருக்கும் அந்த தேவையை தொட்டு தான் நடந்துக்கிட்டே இருக்கும் காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து ராத்திரி தூங்கி மறுபடியும் காலையில் விழிக்கிற வரைக்கும் எல்லாமே நமக்குன்னு ஏதோ ஒரு தேவையும் இருக்கக்கூடிய தான் அந்த தேவைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த உறவுகள் எதற்காக ஏற்படுத்திக்கிறோம் இந்த உறவுகளை வந்து நம்ம ஏன் அண்டி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களால் நமக்கு ஏதோ ஒரு தேவை அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குது அந்த தேவையை நம்மளே ஏற்படுத்திக்கிறோம் அந்த தேவைகள் கிடைக்கும் பொழுது மகளுவும் கிடைக்காதப்போ துக்கப்படுவதும் சண்டை போடுறதும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ இது எல்லாமே இது ஆயுட்காலம் முழுவதும் ஒரு சராசரியாக ஒரு மனிதன் செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இதில் யாருக்கு எந்த விதமான மாறுதலும் இல்லை இல்லை எல்லாமே நம்ம தான் உருவாக்கிக்கிறோம் அப்படிங்கிறது எந்த விதமான மாறுதலும் இல்லை இல்லை எல்லாமே ஒரு தேவையின்பால் தான் நடந்துக்கிட்டே இருக்குது இல்லையா இது மனிதனுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது தாவர வகைகளாகட்டும் மிருக வகைகளாகட்டும் பட்சி வகைகளாகட்டும் தேவர்கள் முதல் கொண்டாகட்டும் எல்லாருக்குமே ஒரு தேவையின்பால் அவர்கள் எதையோ நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த தேவைகள் யார் ஏற்படுத்தியது அப்படின்னு கேட்கும் பொழுது அவரவர்களே ஏற்படுத்தி கொண்ட தேவையும் இந்த சமுதாயத்தினால் நமக்கு திணிக்கப்பட்டு அந்த திணிக்கப்பட்டது உண்மைன்னு நம்பி அதையும் நம்மளுடைய தேவைகளாக நம்ம ஏற்றுக்கொண்டதன் ப பால் தான் இந்த பிறப்பு அப்படிங்கிறத ஓடிக்கிட்டே இருக்குது இது சராசரியாக எல்லா மனிதர்களினுடைய வாழ்க்கையிலேயே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் இதில் பயங்கரமான பிடிப்போடு இருக்கக்கூடியவர்கள் அதை பின்பற்றி போயிட்டே இருப்பாங்க அவங்களால அதிலேருந்து மீண்டு வெளியே வரவே முடியாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் இது ஏன் பண்ணணும் இதனால் எனக்கு எந்த விதமான பயனும் இல்லையே நீ சொன்ன நீ வந்து இதுதான் சரின்னு நீ சொல்கிற இந்த சமுதாயம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுது ஆனால் தனிப்பட்டு எனக்கு அதில் எந்த விதமான தேவையோ ஒரு விருப்பமோ ஒரு ஈடுபாடோ அது மேலே ஒரு பற்றோ எனக்கு இல்லையே இது இல்லாத ஒரு காரியத்தை நான் ஏன் செய்யணும் இதனால் எனக்கு என்ன பயன் இருக்க போகுது இதனால் எனக்கு வந்து இன்ப துன்பம் அப்படிங்கிறது வருதுன்னா இன்பம் வந்தால் பிரச்சனை இல்லை துன்பமும் கூட வருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுமே இதனால் இதை நான் ஏன் இது பண்ண போகிறேன் இந்த கேள்வியை முதல் தடவை யார் ஒருவன் கேட்குறானோ அங்கேருந்து அவனுக்கு தெளிவு அப்படிங்கிறது பிறக்க ஆரம்பிக்கிறது அவர்களுடைய சராசரி வாழ்க்கையை வேறு வழியில் ஒரு சில நேரத்தில் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ண வச்சுருவாங்க இருந்தாலும் அவர்களுடைய அந்த மனசில் அந்த பயங்கர இறுக்கமாக இருந்த பிடிப்பு அப்படியே இழக ஆரம்பிக்குது தான் அந்த முதல் கேள்வியே கேட்டேன் இது எனக்கு பிடிக்கல நான் ஏன் செய்யணுங்கிற அந்த ஒரு கேள்வி வந்தது அப்போ அந்த கேள்வி நிலைத்து நின்று அதனுடைய ஆராய்ச்சி முத்தி போகும்பொழுது இது எதுவுமே நிலை இல்லை இந்த தேவைகளும் இந்த செயல்பாடுகளெல்லாம் நான் என்னுடைய தேவைக்காக உண்டு பண்ணிக்கிட்டது தான் அப்படிங்கிறது புரிஞ்சு இந்த தேவைகள் எல்லாமே வந்து ஒரு கட்டத்தில் அழியக்கூடியது தான் இதனால் எனக்கு இன்பம் கிடைக்கும் பொழுது சுகமும் துன்பம் வரும் பொழுது துக்கமும் எனக்கு ஏற்படுது அப்படிங்கும் பொழுது அப்போ நிலையில்லாத ஒன்று மேலே தான் நான் இப்படி ஒன்று மேலே மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அந்த எண்ணம் எண்ணம் நிலைப்பட்டு நின்று இது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்போ நிலையாக இருந்து எப்பொழுதுமே சுகத்தை தரக்கூடிய தரக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்னென்னு ஏற்படு யோசிக்கும் பொழுது அவர்களே அந்த சாமியாருங்கிற போக சாமி யாருன்னு தான் சாமியார் அப்போ அந்த சாமிகிட்ட போனால் நிலையாக நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லும்பொழுது அப்போ அந்த சாமியாருன்னு போகக்கூடியவங்க அங்கே போகும்பொழுது நிறைய பயிற்சி முறைகள் அப்படிங்கிறது இருக்குது அதை எடுத்துக்கிறாங்க ஸோ அவர்கள் வந்து அந்த முக்தி நிலை அடைகிறார்கள் அப்படின்னு பாருங்களேன் அந்த இறைநிலைக்கு போகிறாங்க அப்படின்னு பாருங்களேன் ஸோ நம்ம அவங்கள அவங்க பின்னாடி வருவோம் அவங்கள ஒரு பக்கத்தில் வச்சுருவோம் இப்போ நம்ம பக்கமே வருவோமே அப்போது இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இது எல்லாமே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் என்னுடைய தேவையின்பால் தான் நடக்குதுங்கிறத தான் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னுடைய தாய் தந்தையாகட்டும் என்னுடைய கணவன் மனைவியாகட்டும் என்னுடைய பிள்ளைகளாகட்டும் சகோதர சகோதரிகளாகட்டும் உற்றார் உறவினராகட்டும் சுற்று இருக்கக்கூடிய பந்தங்களாகட்டும் யாராக இருந்தாலுமே அவர்கள் கூட எனக்கு ஒரு பிணைப்பு அப்படிங்கிறது ஏற்படுதுன்னா அங்கே நம்மளுடைய தேவைன்னு ஒன்று இருக்கும் உங்களுக்கு தேவை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா மூணு பேரை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்க ஒன்று வைத்தியர் இன்னொன்று ஜோசிகரன் மூணாவது கடவுள் இந்த மூணு பேரை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்க ஆய்வுக்கும் யோசிக்க மாட்டீங்க நீங்கள் நிம்மதியாக மட்டும் இருந்துட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த மூணு பேர் உங்கள் கண்ணுக்கு வரவே மாட்டாங்க உங்களுக்கு அந்த நிம்மதி கெடும் பொழுது தான் இந்த மூணு பேர் உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிப்பாங்க இதே தாங்க சராசரி வாழ்க்கையிலேயே நடக்கும் ஒரு உறவின் மேலே உங்களுக்கு பற்றுன்னு இருக்குன்னா அது உண்மையாலுமே பற்றெல்லாம் கிடையாது அங்கே பாசம் பிரியம் பந்தங்கள் இதெல்லாம் நம்மளாம் நம்மளை வந்து ஏமாற்றிக்கிறதுக்காக ஏற்படுத்திக்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் உண்மையாலுமே யோசிச்சு பார்த்திங்கன்னா அவர்களால் எனக்கு ஏதோ தேவைங்கிறது ஒன்று இருக்குது அந்த தேவை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவும் நம்ம அழைக்கும் பொழுது எனக்கு இந்த தேவைன்னு சொல்லும் பொழுது அவர்கள் மனம் கோணாமல் நம்ம வந்து நமக்கு வந்து செய்து கொடுப்பதற்காகவும் நம்ம சொல்லி ஏமாற்றிக்கிட்டு ஒரு வார்த்தை தான் வந்து இந்த அன்பு பாசம் பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் அன்ஃபார்ச்சுனேட்லி நாள் அடைய அடைய இந்த அன்பு பாசம் பிரிவுங்கிறது உண்மைன்னு நம்பி அது ஒரு உணர்வுகளாகவே நமக்கு மாறிப்போச்சு அது நம்மளுடைய தேவையினால் நமக்கு நம்ம போட்டுக்கிட்டு ஒரு கட்டு இல்லை நம்மளை அடுத்தவனை ஏமாத்துறதுக்காக நம்ம ஏற்படுத்திக்கிட்டு ஒரு உணர்வுங்கிறத மறந்து அந்த ட்ராப்பில் நம்மளே விழுந்துட்டோம் இங் இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு இந்த உலகத்தில் அப்படின்னு நிலச்சி நின்றுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காரணம் அப்போது இதுபோல் பல எண்ண மாறுதல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது இந்த எண்ண மாறுதல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே பொழுது என்னென்னா அது எண்ண மாறுதல்கள் உணர்வு நாள் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் இது எல்லாமே என்னாகும்னா உங்களுடைய ஆன்மா மேலே ஒரு கழும்பு மூலம் அப்படி ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த உடலினுடைய தேவை இந்த ஆன்மா அதற்கு மேலே இந்த உடல் வந்து தன்னுடைய தேவைக்கு உண்டானபடி இல்லை இது வந்து அதனுடைய செயல்பாட்டை இழந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த உடலை ஊட்டு போட்டு அந்த ஆன்மா கிளம்பி போயிடும் அப்போது போகும்பொழுது இந்த உலகத்தினால் ஏற்பட்ட அந்த எண்ணெய் மாறுதல்களும் அந்த உணர்வனுடைய மாறுதல்கள் இங்கேயே விட்டுட்டு அந்த ஆன்மா போகுமானா அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி இல்லை அப்படி போயிருச்சுன்னா அது பாட்டு கிளம்பி போயிருந்து திருப்பி இங்கே வரவே வராது அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே நடந்த எண்ண மாறுதல்களும் உணர்வனுடைய மாறுதல்கள் அது மாதிரி ஒரு மாதிரி படிஞ்சதுனால அந்த எண்ணங்களும் உணர்வுகளோடவே அந்த ஆன்மா வெளியே போகும் இந்த உடலை விட்டு அப்போ அந்த எண்ணங்களை மறுபடியும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு நோக்கம் இருப்பதனால் அது மறுபடியும் இந்த உடலுக்கு இந்த உலகத்திற்கு திருப்பி வந்தே ஆகணும் அந்த எண்ணங்கள் பூர்த்தி செய்து கொள்வதற்காக உண்டான கால அவகாசத்தையும் உடலை உடலுக்கு உண்டான தேவை அது எப்போ எந்த மாதிரி உடலில் இருந்தால் அதனுடைய தேவைகள் பூர்த்தி அடையும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டையும் முடிவு பண்ணிட்டு மறுபடியும் இந்த இடத்துல வந்துடுங்க இது தாங்க பிறந்து இறந்து பிறந்து இறந்து நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்படி தான் பிறப்பு அப்படிங்கிறது ஏற்படுது நம்ம அந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதோடு இருந்தோம் இது ஒரு கயிறு இந்த முனை இங்கே இருக்குது நம்ம எப்படி இருந்தாலும் இங்கே போயிடலாம் இன்னொரு முனை எங்கேன்னா என்ன நம்மளுடைய பிறப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல கட்டி வச்சுருக்கு இங்கே இந்த பூமியில் இந்த பிறப்புன்னு கட்டி வச்சுருக்கு பார்த்தீங்களா இந்த முனை இது எதனால் கட்டப்பட்டிருக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த பிறப்பில் இருக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்களும் ஆசைகள்னால் கட்டுப்பட்டப்பட்டிருக்கு இந்த ஆசைகள் எதனால் வருது மனதனுடைய வேறுபாடுனால் வருது அது எனக்கு வேணும் அது எனக்கு கிடச்சா நல்லாயிருக்கும் இது எனக்கு பிடிக்கல இது எனக்கு வேண்டாம் இந்த என்ன வேறுபாடுகள்னாலும் உங்களுக்கு இந்த ஆசைகள் அப்படிங்கிறது வந்து மனதனுடைய வேறுபாடு உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது இந்த மனதினுடைய வேறுபாடு எல்லாமே நம்ம இங்கேருந்து தான் வந்திருக்கோம் சோர்ஸில் இருந்து தான் எல்லாமே வந்திருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இதை யோ யாருமே யோசிக்கிறதுக்கு என்றதே கிடையாது இங்கே வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது இதெல்லாமே புதுசு புதுசாக இருக்குது இது எனக்கு கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் ஆழமாக பதிஞ்சு போச்சு இந்த ஆழமாக பதிஞ்ச எண்ணங்கள் தானாக நடந்ததுன்னு கேட்டால் அதுவும் கிடையாது நம்மனால தான் அதுவும் நடந்தது நம்மளாக ஏற்படுத்திக்கிட்ட விஷயங்கள் தான் இது அனைத்துமே ஆனால் நம்ம அதை யார் ஒருவன் அதை புரிந்து கொள்கிறானோ அவன் இதை விட்டுட்டு மீண்டு வெளியே வந்துடுவான் புரியாதவர்கள் அதிலேயே இருந்து துன்பப்பட்டு உழன்று கிடக்கிறார்கள் புரிந்தவனுக்கு பேர் ஞானி புரியாதவனுக்கு பேர் அஞ்ஞானி தாங்க வித்தியாசம் அப்போது நம்ம சொல்லக்கூடிய அந்த பாமரன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் எப்படி ஞானியானான்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அந்த ஒரு நிலைப்பாட்டிலிருந்து தான் கீழே வந்தது ஜஸ்ட் உருவம் தான் வித்தியாசமாக இருக்குது அப்போ எல்லாமே அந்த ஆன்மஸ்வரூபம் அந்த இறைஸ்வரூபம் தானே இது மேலே நான் ஏன் வந்து வேறுபாடு ஒரு விருப்பம் அப்படிங்கிறத வச்சுக்கணும் நானும் நீயும் ஒன்று தான் அப்படிங்கும் பொழுது நான் என்னையே கட்டி பிடிச்சிக்க முடியுமா நான் ஏங்காலேயே உழுதுக்க முடியுமா நான் என்னையவே பாராட்டி பேசிக்க முடியுமா என்ன முட்டாள்தனமான ஒரு விஷயமா இருக்குது அப்போ இதில் இதுவும் ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு நிலைப்பாடானது ஒன்று கிடையாது எல்லா தேவைகளும் என்னுடைய தேவைகள்னால தான் நடக்குது எனக்கு தேவை இல்லைன்னா நாங்கள் இருக்கக்கூடிய எதையுமே மதிக்க கூட மாட்டேன் அப்போது இந்த மாறுபாடான தன்மைகள் தான் எனக்கு இந்த மாதிரி இன்ப துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது இன்பம் வரும்போது நல்லா இருக்குது சக்கரை தன்னாப்பில் இருக்குது துன்பம் வரும்போது வேப்பங்கொட்டையை கடிச்சாப்பில் இருக்குது அப்போ இந்த இன்ப துன்பத்தினால எனக்கு தொடர்ந்து இந்த பிறவி நடந்துக்கிட்டே இருக்குது இந்த துன்பமே வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி எல்லாத்துக்கும் காரணம் உன்னுடைய மன மாறுபாடும் எண்ணத்தினுடைய தாண்டா இது ரெண்டும் இல்லாமல் எல்லாமே ஒன்று தான் சோர்ஸ் ஒன்று தான் அப்படிங்கிறதை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் உனக்கு அவ்வளோதான் இங்கே இதுக்கு மேலே உனக்கு வேலையே இல்லை எல்லாமே ஒன்று தான் சொல்லக்கூடிய அந்த நிலையில் பேசாமல் அமைதியே இருந்து அந்த என்ன வேறுபாடு எல்லாம் பெசாமல் அமைதியாக இருந்தேன்னு சொன்னால் இந்த இந்த நாட்டு பார்த்தோம்ல இங்கே இருக்கிற நாட்டு கட்டாயிரும் அப்போ இந்த இங்கே வேற எங்கே போவோம் ஸோ இங்கேன்னு திருப்பி மேலே தான் போவோம் அவ்வளோதான் நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது இது சராசரி வாழ்க்கையில் நம்ம பின்பற்றுவதற்குண்டான முயற்சி அப்படிங்கிறத எடுக்கணும் கொஞ்ச நாளே கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஒரு குழந்த பிறந்து எந்திரிச்சு நடக்கிறதுக்கு கூட எட்டு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வருஷத்துக்கு டைம் ஆகுது அதனால் அதுக்குன்னு உண்டான ஒரு கால அவகாசம் அப்படிங்கிறது அது கண்டிப்பாக பிடிக்க தான் செய்யும் நம்ம வந்து நம்ம வந்து கணவரை பார்க்குறோம் மனைவி பார்க்குறோம் அப்பா அம்மா இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது அவங்க ஏதோ ஒன்று அடிபட்டு சந்தோஷத்தை விட்டுருவாங்க அதுதான் சொன்னேன் சந்தோஷம் இருந்தால் அந்த மூணு பேர்த்தை நினைக்கவே மாட்டாங்க வைத்தியர் ஜோசியாரை சாமி மூணு பேர்த்தையும் நினைக்கவே மாட்டோம் சந்தோஷத்தினால் நமக்கு ஒரு பையனுமே கிடையாது அந்த துக்கம் வருது பாருங்கள் அங்கே தான் உண்மையாலுமே நம்ம மனப்பக்குவம் அடைவதற்குண்டான ஒரு காரணம் இந்த மாதிரி துக்கம் வரும்பொழுது இந்த வந்த பிடிப்புகளினால நம்மளுடைய உணர்வுகள் மேலிட்டு போய் நம்ம வந்து நம்மளை இழந்துடுறோம் அந்த இடத்துல ஆனால் உண்மை என்னென்னா இந்த உடலுக்கு உண்டான மாறுதல்கள் அப்படிங்கிறது நடந்தே தீரும் அது நோயாக இருக்கலாம் அடிபட்டு போய் நம்மளுடைய ஒரு நிலைப்பாடு குழஞ்சி போய் இருக்கலாம் என்னமோ ஒரு துன்பம் இந்த உடலுக்கு வந்தே தீருங்க அதில் ஒரு மாறுதலுமே கிடையாது பிறந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த உடலில் நடக்கக்கூடிய மாறுதல்கள் சராசரியாக நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய மாறுதல்கள் தான் இதில் எந்த விதமான ஒரு மாற்றமே இல்லை அப்போது இது இயற்கையாகவே நடக்கிறது தான் அப்படிங்கும் பொழுது நான் ஏன் அதை நினச்சி வருத்தப்பட போகிறேன் உங்களுக்கு புரியுதா நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு சிலருக்கு வந்து ஒவ்வாததாக கூட தெரியணும் ஏன்னா நீங்கள் இன்னும் அந்த ஒரு பந்தத்துலேயும் பிடிப்புலேயும் இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போது இந்த இந்த உடலுக்கு இது இயற்கையாக நடக்கக்கூடிய மாறுதல்கள் தான் அந்த இயற்கையான மாறுதல்களை மாற்ற முடிஞ்சால் முயற்சி பண்ணி பார்ப்போம் மாற்ற முடிஞ்சால் அவர்கள் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியுதுன்னா சந்தோஷம் இல்லை அந்த உடலை வந்து இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இழந்தது தான் அதுவும் ஒரு கட்டத்தில் நடக்க போகிறது தான் நல்லா இருந்தாலும் ஒரு கட்டத்தில் இந்த உடலை இழந்துடுவோம் துக்கப்பட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தாலும் அந்த உடலை ஒரு கட்டத்தில் இழந்துடுவோம் ஆக மொத்தம் இந்த உடலை ஒரு கட்டத்தில் இழக்க போகிறோம் இழக்கக்கூடிய இந்த உடல் மேலே என்ன நமக்கு பற்று அப்படிங்கிறது இருக்குது இந்த பற்றுங்கிறது எப்படி வந்தது நாமே நமக்கே கிரியேட் பண்ணிக்கிட்ட நம்மளுடைய தேவைக்காக உண்டு பண்ணி கொண்ட அந்த உறவுகள்னால் வந்த அந்த ஒரு பற்று அப்படிங்கிறதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இதை யார் ஒருவன் உணர்கிறானோ அதற்கு மேல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதையுமே உறவுகளாக பார்க்க மாட்டான் அவர்கள் எல்லாருமே இதை வெறும் ஒரு ஆன்மாவாகத்தான் பார்ப்பார்கள் ஏன்னா அதுதான் உண்மை அதுதான் நிதர்சனம் எல்லாமே அந்த ஒரு இடத்துல இருந்து தான் வந்தது திருப்பி போகும்போது எல்லாமே ஒன்றாயிரும் அப்போது இந்த உலகத்தில் நம்ம வந்து உறவுகள் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய தேவைக்காக உண்டு பண்ணிக்கிட்டு அதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய தான் நமக்கு துன்பம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது அப்போ இந்த இடத்துல அப்பா அம்மா குழந்த புருஷன் யாருமே கிடையாது அது வெறும் உடம்பு தான் அந்த உடம்பு யா எந்த ஒரு காலத்துலேயும் அழிந்தே தீரும் இந்த எண்ணங்களை ஏற்படுத்தி கொண்ட கூடிய அந்த உடல் முதற் கொண்டு அப்போது இந்த ஒரு நிலைப்பாட்டில் நீங்கள் நிலைச்சி நின்றுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எண்ணம் எழவே எழாது உங்களுக்கு எந்த விஷயத்தின் மேலையும் தேவை அப்படிங்கிற ஒன்று இருக்கவே இருக்காது நீங்கள் சராசரி அந்த உலகத்தில் எந்த வேலையும் வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் உங்கள் வீட்டுக்காரருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம் அவங்க சிரித்தாங்கன்னா சிரிக்கலாம் அவங்க அந்த சிரித்தாங்கன்னா சும்மா அது அந்த ஒரு கண்ணாடி மாதிரி நம்ம இது பண்ணுவோம் அவங்க அழுதாங்கனாலும் நமக்கு எந்த விதமான உணர்வுக்காக பேசாமல் இருப்பான் சொல்லப்போனால் அந்த சிரிப்பே நமக்கு வராதவங்க வாட்டி பேசாமல் இருப்பாங்க அப்படியே அவங்க அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வு பார்த்துட்டு அப்படி இருப்பாங்க இது ஜடமோ பைத்தியமோ கிடையாது தெளிவான ஒரு மனோநிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால ஏன் அந்த சிரிப்பும் அந்த அழுகும் நிலையில்லாத ஒரு விஷயம் அந்த அழுதுன்னு அழுதாங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கழித்து செறிக்க போகிறாங்க சிரித்தாங்கன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு ஏதோ ஒரு கட்டத்தில் அழுவ போகிறாங்க இது இது ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு நான் எதுக்கு ஏன் ரியாக்ட் பண்ணும் அப்போ அந்த எண்ணம் வந்து அப்படி எழவே எழாது அந்த உண எண்ணங்கள் எழவில்லை மனதில் மாறுபாடு அப்படிங்கிறது ஏற்படவில்லைன்னா உங்களுடைய உணர்வுகள் உங்களை உங்களை கட்டுப்படுத்தாது நீங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மைக்கு மாறிடுவீங்க இது எல்லாத்துக்குமே கால அவகாசம் அப்படிங்கிறது பிடிக்கும் எவ்வளவு கால அவகாசம் அடுத்த கேள்வியை ஒருத்தர் கேட்டார் அப்படி ஒரு கே ஒருத்தர் கேட்டிருந்தார் எவ்வளவு கால அவகாசம் அப்படின்னு சொல்லி இது அவரவரனுடைய வைராக்கியத்தையும் பயிற்சி செய்யக்கூடிய அந்த ஒரு நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சு அந்த பயிற்சி செய்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தது இல்லை இல்லை எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு முடியல 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 முடியலன்னு அப்புறம் எப்படி நீங்கள் மீண்டும் வெளியே வர முடியும் அந்த உடலை ஒரு ஜீன் ஒரு ஒரு ஜீவனை அந்த உடலை எடுத்துருச்சு அந்த உடலுக்கு உண்டான மாறுபாடு அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாறுபாடு உங்களால் எதாவது பண்ண முடியுமோ முடியல முயற்சி செய்து பார்க்குறீங்க முடியல என்ன பண்ண முடியும் உங்களால் வருத்தப்பட்டும் ஒரு இல்லை நீங்கள் சந்தோஷமும் மாட்டீங்க அப்போ உங்களால் என்ன பண்ண முடியும் அப்போ பெசாமல் இருக்க வேண்டியதுதான் அக்செப்டன்ஸ் தாங்க அது அது அப்படி தான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஒரு சாட்சியாக நின்று எல்லாத்தையும் பார்க்க தான் முடியுமே தவிர உங்களால் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் இந்த இந்த உடலை எவ்வளவு தான் நீங்கள் கற்பமே உண்டு இந்த உடலை காப்பாற்றினாலும் அதற்கும் ஒரு கால அவகாசம் அப்படிங்கிறது உண்டு ஸோ இதெல்லாம் ஒரு நிலையில்லாத ஒரு விஷயம் யாரோ ஒருத்தர் டிவிரின்னு வந்து குண்டு போட்டான் என்ன பண்ணுறதுங்க இல்லை எங்கேயாவது போயிட்டுருக்க ஒரு குண்டு வெடிச்சிருச்சு ஷூட் பண்ணிட்டாங்க தூத்துக்குடியிலலாம் சுட்டாங்க பாருங்க என்ன பண்ணுறது அவ்வளோதான் ஸோ இது இது ஒரு நிலையில்லாத ஒரு விஷயம் இது மேலே எனக்கு எதுக்கு பற்று அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்போ இந்த பற்றுங்கிறது ஒன்று இருந்து இந்த மன வேறுபாடு இந்த நிலையில்லாத ஒரு தன்மை என்கிட்ட அப்படியே நிலச்சே நின்றுக்கிட்டே இருந்தது நான் திரும்ப திரும்ப கண்டிப்பாக இங்கே வந்துக்கிட்டே இருக்க தான் போகிறேன் அப்போ இதிலிருந்து நான் மாறுபட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையுமே இது நிலையில்லாதது இந்த உணர்வுகளும் இந்த பந்தங்களையும் நானாகத்தான் ஏற்படுத்திக்கிட்டேன் அப்படிங்கிறத புரிஞ்சு அந்த நிலைப்பாட்டிலேயே ஒரே நிலைப்பாட்டோடு இருக்கும் பொழுது அவர்கள் அந்த ஒரு பிறவானிலை அவர்களுக்கு அதற்கு மேலே மனம் வேறுபாடு அப்படிங்கிறது வராது எண்ணம் மேலிட்டு வராது எல்லாத்தையும் ஆன்மஸ்வரூபமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது அவர்களுக்கு வரும் இவர்களே ஞானியார்களாக மாறக்கூடியவர்கள் அப்போது இந்த டிரான்ஸர்மேஷனை புரிஞ்சுக்கிட்டிங்களா ஏன் வந்தோன்னு புரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஏன் வந்தோன்னு புரிஞ்சுக்கிட்டதுனால அதை நிறுத்துறதுக்கு உண்டான வழியும் புரிஞ்சுக்கிட்டோம் இதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இந்த இருந்தவர்கள் ஞானியானார்கள் இப்போ நீங்கள் இங்கிருந்து அங்கே போகிறதுக்கு உண்டான வழிப்பாதை அப்படிங்கிறது கிடச்சிருச்சு இதை நீங்கள் எந்தளவுக்கு வைராக்கியத்தோடு இருந்து பயிற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறது இதுக்கு எதாவது நீங்கள் போய் எங்கேயாவது போய் உட்காரணுமா மூச்சை பிடிச்சிக்கிட்டு இருக்கணுமா முத்திரை வைக்கணுமா ஒன்றும் இல்லை இது எல்லாமே உங்களுடைய மனதினுடைய வேறுபாடு தான் அப்போ மனம் வேறுபாடு அடையாமல் ஒரே நிலைப்பாட்டை கூட இருக்கும் பொழுது பேசாமல் இருக்கும் உங்களுக்கு அதான் சொல்லுவாங்களே நல்ல ஒரு ஞானி அடைந்த தத்தாத்திரேயர் தான் சொல்லுவார் ஒரு ஞானிக்கு ஒரு நாயை பார்த்தாலும் கடவுளை பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் அது ஆன்மாவை தான் ஒரு பார்ப்பார் அது நாய் ரூபம் அது கடவுள் ரூபம்லாம் அவங்களுக்கு தெரியாது நல்லவன் கெட்ட எல்லாம் அவங்களுக்கு தெரியாது மெலரிக்காரன் தீவிரவாதின்லாம் அவங்களுக்கு தெரியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆன்மாவாக தான் தெரியும் அப்போ இந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்க அவர் எப்படி வந்தார் உடல் மேல் கொண்ட அந்த வேறுபாடையெல்லாம் நீக்கி அது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு வரும் பொழுது அவர்களுக்குன்னு ஒரு பற்று ஒரு தேவை அப்படிங்கிறத அவங்க இல்லாமல் நீக்கிட்டாங்க ஏன் அழியக்கூடியது மேலே ஏன் பற்று வைக்கணும் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது அவர்களை யாராவது தாக்குனாலும் சரி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இந்த உடலைத்தான் உன்னால் தாக்க முடியும் என்னுடைய ஆன்மா உன்னாலும் ஒன்றுமே பண்ண முடியாது அது பாட்டுக்கு நிலை அது பாட்டுக்கு எங்கே போகணுமோ அது அந்த இடத்துக்கு போயிடும் அதனால் அவங்களுடைய பெசை உட்காந்துட்டே இருப்பாங்க அவங்க எந்த ஒரு மனோ வேறுபாடும் அவர்கள்ட்ட இருக்காது இந்த நிலைக்கு தான் நம்ம போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் இது யாரும் நம்மளை வந்து கை கூப்பிட்டெல்லாம் போக முடியாது தர தரானு போக முடியாது இப்போ நான் சொன்ன அதே விஷயங்கள் தான் நம்மளுடைய ஞானியர்களும் சொல்லப்பட்ட சொல்லி வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இதை யார் பயிற்சி பண்ண முடியும் நீங்களே தான் பயிற்சி பண்ணிக்க வேண்டும் இந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடுச்சுன்னா நீங்களே ஞானிங்க வேறு ஒன்றும் இல்லை இல்லை நான் இவ்வளோ தூரம் பேசுவேன் அப்படின்னு பேசணுன்னே எதிர்பார்க்கல பட் பேசிட்டேன் பொறுமையாக சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் இவ்வளவு தான் என்ன என்ன மற்ற நிலைக்கு போவதற்குண்டான்னு ஒரு வழி ஏன் எதுக்கு இதனால் எனக்கு பயன் இல்லை அவ்வளோதான் பயன் இல்லாத விஷயத்து மேலே நான் எதுக்கு வந்து யோசிக்க போகிறேன் எனக்கு ஏன் எண்ணங்கள் இது பண்ணிக்க போகிறேன் ஏன் தான் அதுவும் ஏன் சொன்னாலும் தான் ஏன் தான் அது பண்ணிட்டு போகிறேன் ஏன் தேவனால தான் எனக்கு துன்பமே வருது அப்போ அந்த ஏன் தேவையை நான் நிறுத்திட்டேன்னா எனக்கு துன்பம் அப்படிங்கிறது வரப்போகிறதில்ல பேசாமுக்குறோம் அவுட் வேலை முடிஞ்சது அப்போது அந்த பெசாம உட்காந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சொல்லற சும்மா இரு பெசை உட்காண்டோம் பெசாம உட்கார்றவனுக்கு என்னமே இல்லை மன வேறுபாடு இல்லை இங்கே ஏதாவது அவனுக்கு வேலை இருக்குமா ஒன்றும் இல்லை கிளம்பி போக வேண்டியதாக எங்கேருந்து வந்துமா அங்கேயே போயிடுவோம் பெர்மனண்ட்டாக அந்த இடத்துலேயே இருந்துக்குவோம் நெத்தம் சுகமாக பெசாமல் இருப்போம் இவ்வளோதாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க தாங்க இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் ஓகேவா புரிஞ்சிச்சுன்னா சந்தோஷம் உங்களுக்கு ஏதாவது மன இல்லை இப்படி அப்படி ஏதாவது ஒரு சில இது இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் ரைட் எஸ் ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நான் உங்களுக்கு திறந்துட்ட பண்ணி நன்றி